வட்டம் வட்டத்தின் பகுதி. இப்போ வட்டவில் மற்றும் வட்ட கோணம் பகுதியும் பார்க்கப்போம். சரியா கவனிங்க, வட்டவில் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வட்டவில் ஒரு வட்டம் இருக்கா? இந்த வட்டத்துல ஏதாச்சும் ஒரு வில், அதாவது இங்க கட் பண்ற வில் எப்படி இருக்கும்? வளைஞ்சுதான் இருக்கும். இது கட் பண்ணி ஏ, இது பி. அதாவது இந்த மைப்புள்ளி இங்க இருக்கா? படிச்சுடைய மைப்புள்ளி இங்க இருக்கு. இங்க இருந்து இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். இந்த ரெண்டு ஆரத்துக்கும் நடுவில் ஒரு வில் வருதா? எஸ் சார். ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, கவனிங்க, ஏ பி என்றது ஒரு வட்டவில், பி ஏ என்றது ஒரு வட்டவில். வட்டவில் இதுவும் வட்டவில். இப்ப உங்களுக்கு தனியா புரியலன்னா கவனிங்க, இருக்குன்னா இந்த பகுதி கட் பண்ணி தனியா பாக்க பாத்தீங்களா, இதுதான் வில். ஓகே, டவுட் இருக்கா? அப்போ இது சிறிய வட்டவில், இந்த பக்கம் இருக்கிறது பெரிய வட்டவில். அப்போ வில்லுனா என்ன? அந்த வட்டத்துல ஒரு பகுதியை நம்ம வெட்டி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அந்த வில்ல மட்டும் வெட்டி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான். அதை குறிப்பிடும் போது ஏக்கும் பி இடையில தான் அந்த வில் இருக்கிறதுனால ஏபி, அதுக்கடுத்து பி என்றது பெரிய வட்டம். ஓகேவா? இதுதான் வட்ட வில்னு சொல்றோம். அது மட்டும்படியா வட்ட கோண பகுதியும் பார்க்க போறோம். வட்ட கோண பகுதினா இப்ப கோணங்கள் பத்தி பார்க்க போறோம். வட்ட கோண பகுதினா, வட்ட கோண பகுதி இது மையப்புள்ளி. அப்போ வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்து மீது ஏதாவது ஒரு புள்ளிக்கு ஒரு கோடு வரைஞ்சா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? அதே மாதிரி இந்த வட்டத்தின் மையப்புள்ளியிலிருந்து இன்னொரு கோடு வரையும், இதுக்கும் பேர் என்ன? இது ஓ ஏ பி. ஓகேவா? வட்ட கோண பகுதி கோணம்னா என்ன? கோணம் என்ன சொல்லிருக்கோம்? வி வடிவில் இருக்கும் போது இங்க நடுவில் ஏற்படக்கூடியதான கோணம் சொல்லிருக்கோம். ஓகேவா? அப்போ இதுல எங்க வி வடிவில் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு ஓன்ற பகுதியில, இதுதானே கோணம். ஓகேவா? இந்த கோணத்துக்கு பேர் வந்து தீட்டா. அதாவது கவனிங்க, இதுதான் அது வட்ட கோண பகுதி. ஓ ஏ பி இதுதான் வட்ட கோண பகுதி. ஓகேவா? இரண்டாவது வட்ட கோண பகுதி வேற எது இருக்கு பாருங்க, இதுவும் ஏ பி, இது பின்னாடி இருக்கிற வட்ட கோணம். புரிஞ்சுதா வித்தியாசம்? புரியுதா? உள்ள இது சிறு வட்ட கோண பகுதி, இது பேக் சைடு அப்படியே பெரிய வட்ட கோண பகுதின்னு சொல்லுவோம். டவுட் இருக்கா? அந்த கோணம் பண்ணும் போது நமக்கு எங்க இருக்கு? பி வடிவில் இருக்கு. இங்க வெளியே வரும் பேக் சைடு. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அது கண்டு படியா, வட்டத்தினுடைய மைய கோணம். வட்டத்தினுடைய மைய கோணம் பாருங்க, மைய கோணம் எங்க இருக்கும்? ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா இதுதான் மைய கோணம். இந்த வட்டம் வரைந்து நம்ம என்ன பண்றோம்? முழுமையா ஒரு சுற்று ஃபுல்லா சுத்தி வருமா? முழுமையா ஒரு கோணம் பண்றது எவ்வளவு? வட்டத்தினுடைய மைய கோணம் வந்து 360 டிகிரி. ஓகேவா? 360 டிகிரி. அரை வட்டத்தினுடைய மைய கோணம் இது வந்து 360 டிகிரி. நெக்ஸ்ட் அரை வட்டத்தினுடைய மைய கோணம் பாருங்க, அரை வட்டத்தினுடைய மைய கோணம் வந்தது இது மைய கோணம். அந்த வட்டத்தை பாதியா வெட்டிட்டோம். கோணத்தை பாதியா வெட்டினா 360 பாதி எவ்வளோ? நமக்கு 180 டிகிரி. இதுதான் அரை வட்டத்தினுடைய மைய கோணம். நெக்ஸ்ட் அது அடுத்தபடியா கால் வட்டத்தின் மைய கோணம். கால் வட்டத்தின் மைய கோணம் பாருங்க, இது அரை வட்டத்தின் மைய கோணம். கால் வட்டம்னா இத பாதியா வெட்டும். ஓகேவா? கால் வட்டத்தின் மைய கோணம். அப்போ அரை வட்டத்தை பாதியா வெட்டினா இங்க எவ்வளவு வரும்? 90. அப்போ கால் வட்டத்தின் மைய கோணம் 90 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ நம்ம என்னன்னு பார்க்க பாருங்க, வட்டவில். வட்டவில்னா ஒரு வட்டத்துல ஒரு பகுதிய ஒரு வில்ல கட் பண்ணா அதுக்கு சிறிய, இது சிறிய வில், இது பெரிய வில். வட்ட கோண பகுதி ஒரு வட்டத்துல மையத்துல இருந்து இரண்டு ஆரங்கள் மூலமா வெட்டி எடுத்துட்டா, வெட்டி எடுத்து எடுத்துருக்கோம் பாருங்க, இந்த வடிவில் இருக்கோம் பாருங்க, இது நேரில். அப்போ இது வட்ட கோண பகுதி, இதுதான் கோணம் உருவாகும். இதுதான் வட்டவில். இது நேரில் ஆரம், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். ஓகேவா? அப்போ ஒரு வட்ட வடிவில் இருக்கும் போது அதை வெட்டி எடுக்கிறப்போ நமக்கு என்ன வருது இருக்கா? இது மாதிரி ஒரு பகுதி கிடைக்குது. அப்போ இது மையம் வந்து ஓ ஏ பி.
Okay, wa? Ini kornam. Ini arm. Ini dua ini sama macam mana? Ini mana? Ini dua arm. Ini watta bilang sol. Adakah watta kornam? Ini puri ada juga. Yes sir. Okay, wa? Ini back side ada apa? Ini teriye watta kornam. Okay, wa? Next watta itu maya kornam. Maya kornam ni mana? Bumiya, orang panggil dia suci mandi. Adi, apa kornam? Munuti, arah ini. Arah watta itu kornam. Munuti arah itu pahaya kerpana. Munuti. Munuti arah itu arah watta itu maya kornam. Adakah kal berarti maya koran? Nah, arah berarti tapari berarti na, nama kita kita buat aje kal berarti. Adakah maya koran kalau? Tunggu.